வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா செல்லார் படத்தோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம் ரெண்டு பார்ட்டாக, இதில் ஒரே பார்ட்டாக செகண்ட் ஹாஃபாக முடிச்சிடலாம். ஐ மீன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சீக்வன்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோன்னா அவங்க ட்ரைப்ஸ்லாம் சண்டை கொடுக்குற மாதிரி அடிப்பாங்க, அவங்களுக்குள்ள அவங்களே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் காட்டாங்க தானே, ஸோ ஆரம்பத்தில் இருந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. சாப்டர் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பில்லால் வந்து ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ட்ரைப்ஸை பற்றி, அதுக்காவது வரலாறை பற்றி. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, மன்னர் வம்சம், சௌரியங்க வம்சம், கன்னியார் வம்சம், இவங்க மூணு பேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க மூணு பேரும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக உருவானாங்கன்றத எந்த இயர்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு காட்டுவாங்க. 1127, அந்த 27 ரைட்டாக கூட்டி பாருங்கள், 9/11. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 9/11 அந்த இயர் அப்போது இவங்கெல்லாம் அடிச்சுட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, கான்சார் இவங்க ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இந்த பக்கத்து கான்சாரை இந்த மூணு ட்ரைப்ஸும் சேர்ந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஆப்போசிட்டில் இந்தியா முழுக்க அந்த இங்கிலாந்து இன்வேஷன் வந்துச்சுல, ஐ மீன் பிரிட்டிஷ் உள்ளே இறங்கினாங்க இல்லை நாட்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு. அந்த டைமிங்கில் இந்த கான்சாரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கான்சாரில் மன்னார் ட்ரைப்ஸு, சௌரியங்கம் ட்ரைப்ஸு, கன்னியார் டைப்ஸ், இவங்க மூணு பேருமே டீம் அப் ஆகிட்டாங்க. டீம் அப் ஆகி எப்படி, இப்போ சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் மூணு பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மூணு பேருமே நம்ம ஆளுக்கு கிடையாது. ஸோ அவங்கள பற்றி இப்போ பேசினோம்னா அது வேறு மாதிரி போயிடும். ஸோ இன்னும் அந்தளவுக்கு பக்குவப்படலை, இந்த இப்போ பேச வேணாம். அதே மாதிரி மூணு ட்ரைப்ஸுங்க, இங்கே சவுத்தில் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்க, சவுத்தில் பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், இவங்க மூணு பேர் சேர்ந்து மூணாவது ஒருத்தன் வந்தான், இங்கிலாண்டுலேருந்து ஒருத்தன் வந்தான், இல்லை வெளிநாட்டுலேருந்து படையெடுக்கிறான், அவனுக்கு எதிராக நின்னாங்கலாம் சொல்லுவாங்கள்ல, அதே கேட்டகரி தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கன்னையார், மன்னார், சௌரியங்கம் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன நடக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு எதிராக நிற்கிறாங்க. பிரிட்டிஷ் உள்ளே வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் உலகம் முழுக்க பிடிச்சிச்சு, இவங்க கான்சார் மட்டும் பிடிக்கல. இந்த கான்சார்ன்ற வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டை பிடிச்சிக்கோங்க. பிளாக் ஆடமில் எடுத்தோடனே ஒரு ஊர் பேரை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கான்சார் பேரும் அது பேரும் ஒரு சின்ன சின்ன ஸ்பெல்லிங்கை மாற்றி போட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இடம் தான். நிறைய சிமிலரான கனெக்ஷன் இருக்குது இந்த கான்சாருக்கும் இன்னும் நிறைய இடங்களுக்கும். ஸோ வீடியோவில் போகலாம். பிரிட்டிஷ் உள்ளே வரவே முடியல, இவங்க அடிச்சு பற்றி விட்டாங்க பிரிட்டிஷை. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இவங்க இந்த கான்சரை மட்டும் பிடிக்க முடியல, இவங்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சுதந்திரம் கிடைக்குது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1947 சுதந்திரம் கிடைக்குது. அப்போ யார் நேரு தான் இருந்திருக்கா அப்படிலாம் உங்களுக்கு தெரியும், நேரு ஃபேமிலி. ஸோ அது உள்ள போனால், இந்த கான்சரில் இருக்கவங்க வந்து இந்தியா முழுக்க இருக்கவங்கள பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா கான்சர் ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துருச்சு. டெல்லிக்கு வந்து மன்னார் வம்சத்தை சேர்ந்த சிவ மன்னார் வராரு, அவங்க பையனை கூட்டிகிட்டு ராஜமன்னாரை கூட்டிட்டு வராரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கான்சார் வந்து இந்தியாவோட கனெக்ஷனில் இல்லைப்பா, நாங்கள் தனியாக போய்க்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு அழிக்கிறாப்புல. எந்த இடத்துல கான்சார் இருக்குன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள், குஜராத். குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த போர்ட் இருக்குல்ல, அந்த ஏரியாவில். இது வந்து சும்மா ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு மாய ஏரியா மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் எல்யூஷன், அதை வந்து கான்சார்ன்ற இடத்த இவங்க மன்னார் வம்சம் அழிச்சிருது. இது இந்தியாவோட சட்டத்திட்டம், நாங்கள் இருக்க மாட்டோம், அதாவது இந்த வேர்ல்டுலேயே இங்கே மேப் இருக்கக்கூடாது, ஆனால் நாங்கள் பண்ணுறது இந்த உலகம் ஏற்றுக்கணும். அதாவது இங்கே கான்சாரில் போடக்கூடிய சட்டத்திட்டங்கள் கான்சாருக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும், ஆனால் இந்தியாவில் போடக்கூடிய சட்டத்திட்டங்கள் கான்சாருக்கு பொருந்தாது. புரியுதா உங்களுக்கு? ரூலிங் பார்ட்டி வேறு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு ஆள்றாங்க இல்லை, அந்த மாதிரி அதே கேட்டகரி. அழிச்சிட்டு அவர் வாட்டு போயிருவாப்ல சொல்லிட்டு, இந்த மேப் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மேப்பு தான் உங்களுக்கு எதிர்காலம். சவுத் இந்தியாவை பார்த்துக்கோங்க, இங்கே நார்த் இந்தியாவை பார்த்துக்கோங்க, மைசூர் கூட்டத்தை பார்த்துக்கோங்க, இதுதான் பிரிக்க போகிறாங்க. ஐ மீன் ஆதி வரலாறு ரிப்பீட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா முழுக்க கேம்லிங்கு, இந்த ஸ்மக்லிங்கு, இந்த இல்லீகலாக நடக்கக்கூடிய எல்லா கேட்டகரியிலையும் டாப்பில் இருக்கிறது ஃபுல்லாக இந்த கான்சார் கூட்டம் தான். இந்த கான்சார் இருக்கக்கூடிய இந்த மூணு ட்ரைப்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இந்தியாவே மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிளாக் மார்க்கெட்டில் வச்சு தான் நிறைய இடங்கள் இங்கே பரிமாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய புள்ளிகள்லாம் அவங்களுடைய பணத்தை பிளாக்ல கொண்டு போகணும் அப்படின்னா இவனுங்களை தான் நாடணும். அப்போ அவனுடைய சீக்ரெட்ஸ்க்குள்ளே இவங்களுக்கு வந்துடும். அப்போ இவன் என்ன பண்ணுவான், அவனை பிளாக்மெயில் பண்ணி அவன் கண்ட்ரோல் எடுப்பான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவோட பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் டீமே மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது கான்சார் இந்தியாவே ரூல் பண்ணிகிட்டு இருக்கு, இவ்வளோதான் விஷயம். அப்புறம் உள்ளே போகிறாங்க, நிறைய மேசன் சண்டை போட்டுட்ருப்பாங்க, இதெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் அந்த மன்னார் வம்சம் நடந்து வருவாங்க, அவங்க பின்னாடி ரெண்டு பேர் நிற்பாங்க. இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், 5 தலைமை காட்டியிருப்பாங்க. சும்மா அது கேட்டகரி, அது விஷயத்தை கடத்திருக்காங்க தான், 5 தலைமை கிடையாது. ஆனால் இவங்க காட்டுறது அந்த 5 தலைமை காட்டியிருப்பாங்க. நல்லா பயங்கரமாக எம்பையர் சர்க்கிள் பில்ட் பண்ணிடுவாங்க. இந்த இந்தியாவோட பயங்கரமான டெக்னாலஜி, இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய அதிகமான டெக்னாலஜி இருக்குல்ல, அதை விட இவங்க பயங்கரமாக வளர்ந்துருவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம், செல்வத்திலையும் வளர்ந்துட்டோம், பொருளாதாரத்தில் எல்லாத்துலையும் நம்ம வேறு லெவலில் வந்துட்டோம். பட் நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கணும், ரூல்ஸ் இருக்குன்னா நம்மளுக்குள்ள நம்மளே அடிச்சுட்டு செத்து போயிடுவோம். ஏன்னா காட்டாங்க தானே எல்லாரும். ஸோ ஒரு லா போடுறாங்க, யார் போடுறா அப்படின்னா, சிவ மன்னர் ஒரு புக் உருவாக்குறாப்புல. அதாவது இப்போ பைபிள்னு ஒருத்தவங்க அவங்க ஏற்றுப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் ஏற்றுப்பாங்க, குரான்ன்றதை வந்து முஸ்லீம்ஸ் ஏற்றுப்பாங்க,
கீதைன்றது வந்து ஹிந்துக்கள் எடுத்துப்பாங்க, இது இந்த மாதிரி ஒன்று விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க கான்சா இருக்குன்னு ஒரு புக் வைப்பாங்க, இது சொல்கிறது தான் சட்டத்திட்டம், அதை அப்படியே கெட்டு நடக்கணும், இவ்வளோதான் விஷயம். லா புக் மாதிரி சட்டத்திட்டங்களை உருவாக்கி விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒவ்வொரு ஏரியாவே ஒருத்தவங்க ரூல் பண்ணணும்ல, ஒரு ராஜா இருக்கணும்ல, ஒரு மந்திரி சிப்பாய்கள். இப்போ எப்படி இந்தியாவை ரூல் பண்ணுறது வந்து ஒரு பிரதமர், பிரதமருக்கு கீழே நிறையா முதலமைச்சர்கள், அது கீழே நிறைய எம்எல்ஏக்கள், அது கீழே கவுன்சிலர்கள், இப்பெல்லாம் போயிட்டே இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி உருவாக்குறாங்க கான்சாருக்கு. என்ன மேட்ரு அப்படின்னா, 101 ஆட்களை உருவாக்குறாங்க, அதிகாரத்தை உருவாக்குறாங்க. 101 11 6 5 தெரியுதா? அதில் தலைமையில் இருக்கிறது வந்து நம்ம சிவமன்னர் இருக்காப்புல. அவருக்கு ஒரு கடையம் மாதிரி ஒன்று வளையத்தை வச்சுக்கிறாங்க. இந்த வளையம் தான் பொறுப்பு, ஐ மீன் இந்த வளையம் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவன் தான் ராஜா வாழ்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், 8 16 அந்த மாதிரி 62 இந்த மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. இதில் எண்களை வச்சு விளாண்டுருப்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இது ராஜமன்னர் அந்த சிவமன்னர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையம் என்னென்னா 15 ஓட்டு, அதாவது அவங்களுடைய கேட்டகிரி. அந்த கையில் போட்டிருக்க கடையம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதை போட்டு நானே ராஜான்னு சொல்லிட்டு அவர் சீட்டில் உட்காந்துருவாப்பில். இதான் ரூல்ஸு. சிவமன்னர் எப்போ சாகுறார் அப்படின்னா 1985. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1984. இந்த டைம் லூப் ரொம்ப ஓவராக எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் லூப்பை பற்றி நம்ம கொஞ்சம் ரிவீல் பண்ண விஷயத்தில் வரி இன்னொரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். 1984 லீப்பாண்டு, லீப்பாண்டில் தான் எல்லா மேட்டரும் நடந்துகிட்ருக்கு. அதாவது 4 வருடங்களுக்கு ஒரு தடவை, 4 வருட ரகசியம் புரியுதா? சரி ஓகே. இந்த லீப்பாண்டு கேட்டகரியெலாம் இவர் இறக்குறாரு. இவர் இறந்தோடனே உள்ள சண்டை நடக்குது. சௌரியங்கத்தில் ஒரு முக்கியமான தலைவர் இருப்போம்ல, அவர் சிவமன்னார் இடத்துக்கு வர வராரு. அங்கே என்ன நடக்குது, சிவமன்னரோட பையன் இருக்கார்ல, அவர் ராஜமன்னர், அவர் எப்படா நீங்கள் இங்கே வருவீங்க, எல்லாரும் என் இடத்துக்கு ஆசைப்பட்றீங்களாடா, ஏன்னா உண்மையான வாரிசு மாதிரி இவர் தானே வருவார், ஏன்னா சிவமன்னர் கிங்காக இருக்கார், பையனாக இருக்காருன்னா அவர் தானே இல்லை வர சார், ஸோ என் இடத்துக்கு வர ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு சௌரியங்களுடைய டீமை ஃபுல்லாக அழிக்கணும்னு ஒரு பிளான் போடுறாப்புல. அதாவது சௌரியங்களுடைய வம்சத்தையே அழிக்கிறது, ஜெனோசைடு, புரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த வேலையை பண்ணுறதுக்கு முடியுமா அப்படிங்கிற உடனே அவங்க நைட்டு தூங்கும் போது எல்லாத்தையும் காரணமே இல்லாமல் கொண்டுருங்கடான்னு சொல்லி சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாத்தையும் அந்த மக்களை முழுக்க அந்த வம்சத்தையே அழிச்சிருங்கடான்னு சொல்லி அழிக்க பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஒன்று இருப்பானுங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் இருக்குல்ல, முக்கியமான குழந்தைகளை மட்டும் சேவ் பண்ணிடுவாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் சேவ் பண்ணுறாங்க. ஓனாய் மாதிரி இருக்குல்ல, இதான் அவங்களுடைய அடையாளம், இவங்களுடைய கடவுள் எல்லாமே சௌரியங்களோட. அதை எம்பேரை கவுத்துட்டோன்றதுக்காக அவங்களுடைய அடையாளத்தை அழிச்சிருவாங்க. அப்படி ஒரு எம்பேரே இல்லடான்றாங்க. அதாவது ராஜமன்னருக்கு ஒரு பயம், அதனால் சுற்றி பெரிய பில்டிங் கட்டி, அதாவது பெரிய தடுப்பு சுவர் மாதிரி கட்டி, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உலகத்துலேருந்து மறைச்சி ஆண்டுகிட்டு இருக்காப்புல. ஐ மீன் பயத்தில் சௌரியங்கன் திருப்பி வந்துருவாங்களோன்ட்டு இருக்க மிகப்பெரிய ஆர்மிகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் இஸ்ரேலோட கம்பேர் பண்ணி பாருங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 2008 இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வராங்க. அப்போ ஓட்டிங் எடுப்பு வருது. ராஜமன்னர் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் என்ன ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கன்னியர் வம்சத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை காட்டுவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு 5 பேர் காட்டியிருப்பாங்க. இங்கே குறிப்பாக காட்டக்கூடியது யாருன்னா, ரங்காவும் நாரங்கன்றது தான். இந்த ரங்காவும் நாரங்கன், இது ரெண்டு ரங்கான்றது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பேர்லேயே நாரங்கன்றது வந்து நம்பு அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ராஜமன்னரோட வம்சத்தில் இருக்கவங்கள முக்கியமான பொறுப்பில் இறக்கி விட்ருவாப்புல. முக ஒய்ஃபோட பிரதர் வந்து இந்த ஆள், ஓம்ன்ற ஒரு ஆள். ராஜமன்னாரோட பொண்ணு, மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நம்முடைய பாரவா. ராஜமன்னாரோட மூத்த ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு சன் யார் அப்படின்னா, இவர் ருத்ரா. இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, வரதான் ஒருத்தர் பப்பில் இவ ரமா இருக்காங்கல்ல, ரமா வந்து முக பொண்ணு, ஒட்டுமொத்த ஆட்களுக்கும் இவங்க தான் மூத்தவங்க. ஸோ இந்த ருத்ரா வந்து 2வது, வரதா வந்து 3வது, புரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ருத்ரா வரதா ராயர் தெரியும் நினைக்கிறேன், வானவராயர் வல்லவராயர் அந்த மேட்ருக்கு நான் வரேன், எடுத்து வரேன். ஏன்னா ராயர்னு சொல்லி தனுஷ் ஒரு படம் நடிக்கிறாப்புல, அதுக்கு ஒரு அவங்க அண்ணன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அவருக்கா புரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும் குமார், அந்த வார்த்தையில் தான் ரகசியம் இருக்குது. ஓகே, இவங்க எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ட்ரைப்ஸ்லாம் யார் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. 1000 வருடங்களாக நம்ம போட்ட சட்டத்திட்டங்களில் இப்போ வந்து ஒரு 25 வருஷமாக கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டெடுப்பு நடக்குது, இவங்க அப்பா வந்து வெளியே போகிறாரு. எதுக்கு வெளியே போகிறாருன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் வெளியே போகிறேன், நீ பார்த்துக்க அந்த கூட்டத்தை, நீ பார்த்துக்க இந்த அரண்மனையை நீ கண்ட்ரோல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாப்ல. எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவார். அப்போ தான் இவர் கேட்பார், எனக்கு ஒரு டவுட்டு, ஆக்சுவலாக நீங்கள் பையனை ஏன் இதில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாம் மற்றதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த இடத்துக்கு அவர் தானே வரதுக்கு ஒரு உரிமை இருக்குது, ஏன் அவர் ஏற்றுக்கவே மாட்டேறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருப்பார். அவன் நான் கொடுத்த உரிமையை அவன் கெடுத்துட்டான், அவன் ஐ மீன் அவருக்கு ஒரு வளையம் கொடுத்துருப்பாங்க, தேவாவை காப்பாற்றுறதுக்கு, தேவாவை அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அந்த கடையத்தை கழட்டி கொடுத்துருப்பார்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பார், என்னுடைய மரியாதையை அவன் கெடுத்துட்டான், ஸோ அவன் என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டி விட்டுருப்பாப்ல. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவங்க பேச மாட்டாங்க அப்பாவும் பிள்ளை. இது யாருனாலனா, தேவானால. இது எதுக்கு நீ என்ன கேட்குற அப்படின்னு கேட்டால், அவனுக்காகலாம் நீ எதுக்கு வக்காலத்து வாங்குறேன் கேட்டால், உங்கள்கிட்ட யாரும் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, ஸோ அதனால் நான் தான் கேட்குறேன்னு சொல்லி சொல்லுவார். சரி ரைட்டு பார்ப்போம், அவருக்கு ஒரு டவுட் வருது, ஏன்னா சிவமன்னார் மாதிரி அப்படி இருப்பாப்புல நம்மளுடைய வரதா.
அதனால் என்ன தோணும், சரி ரைட்டாக ஏதோ ஒன்று நடந்து வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. இதை நான் இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ வரதா வந்து அரசனாக முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாப்பில், இவர் ராஜமன்னார் இருக்கார்ல அவர் வரணும்ல ஒரு இடத்துக்கு உட்காரணும்ல, அதுக்கு ரங்காவோட இடத்து கேட்குறாரு. இந்த ரங்காவோட இடம் எங்கே கேட்குறாரு அப்படின்னா, இவர் வரதா வந்து ஒரு தடவை தூக்கி போட்டார்ல சின்ன வயசில், 25 வருடங்களுக்கு முன்னாடி தேவாக்காக தூக்கி போட்டார்ல ஒரு வளையம், அது யார் வாங்கினார்னா ரங்காவோட அப்பா. ஸோ அதுக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ட்ரைப்ஸ் சொல்லிட்டு போவார், ரைட்ரா நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அவர் கிளம்புனே இவங்களுக்குள்ளே சதித்திட்டம் போடுறாங்க, என்னடா இது என் இடத்துக்கு வர ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு எதுக்கு உன்னோட இது எது கேட்குறாங்க அப்படின்றது இப்போ புரியுதா? உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தது வந்து ஜெயிக்கலை, உங்கள் அப்பா போட்டி போட்டு ஜெயிக்கலை, அவங்க அப்பாவுக்கு அவன் போட்ட பிச்சை மாதிரி, ஸோ அதனால் திருப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவார். அது எங்கள் அப்பா ஜெயிச்சாரு, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், என் லைஃபை கேட்டால் கூட கொடுப்பேன்டா, இந்த பதவியை கொடுக்க மாட்டேன்டா. இந்த விஷயத்தை நீங்கள் எதை கனெக்ட் பண்ணணும்னா, இந்த பதவி பேர் ஆசையெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்களோட இதை கனெக்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். பேர் புகழ் பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன வேணால் பண்ணுறாங்களா அந்த குரூப் இது. இந்த சதி திட்டத்தெல்லாம் தீட்டுறது யாருன்னா நம்ம பாபி சிமா, யாருன்னா பாரவா. ஓ நோ, இந்த ட்ரைப்ஸே கிளச்சி விடுவாப்ல. அங்கே இருக்க ஒரு திட்ட சட்டத்திட்டங்களில் ஒரு லூப் ஹோல் இருக்கும், அந்த லூப் ஹோல் சொல்லுவார். இவர் என்ன, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த சேரை கூட அந்த சேரை கூடன்றாரு. இங்கே பலம் இருக்கவன் தான் எந்த இடத்தையும் வாங்கிக்கலாம். அதாவது இப்போ மன்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்த வச்சு பாய் மாதிரி ஒருத்தருக்கேன், அவனுக்கு வரி வலிமை அதிகமாக இருக்குது, எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னா அவன் சண்டை போட்டு அரண்மனை ராஜாவே வென்று அந்த இடத்துக்கு உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்குங்க, அதை அவங்க தூண்டி விட்ருவாங்க. தூண்டி விட்டனே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை எழுத்துட்ருவாரு, பிள்ளைக்கும் ரெண்டு பிரதர்களுக்கும் சண்டை எழுத்துட்ருவாப்பில், தலையன் சூப்பராக எழுத்துட்ருவாரு. இதெல்லாம் நீதிடா பண்ணுற அப்படின்னு நாளைக்கு உங்கள் சேரை கேட்டது நாளைக்கு என் சேரையும் கேட்பாரு. ஸோ அதுக்காக நான் முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கேன். அப்போ இங்கே என்ன வருது, ருத்ரா வந்து வரதாவை கூட்டத்தில் இருக்க ஆள் கூப்பிட்றாப்புல அப்படின்னு. யாரை கூப்பிட்டுருக்காருன்னா, இந்த ஒரு பேர் என்னது பண்டித்துன்னு ஒருத்தர் கூப்பிடுவார். இவர் எதுக்கு பண்டித்துன்னு சொல்லி ஒரு ஓவராக பில்டப் பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ளே எதுவும் இல்லை, அவ்வளோ டெப்த்தும் இல்லை, இவரை பார்த்தா பயமும் இல்லை, ஆனால் இவங்க பயப்படுறாங்க என்ன காரணம் தெரியல. சரி அடுத்த பாட்டில் தெரிஞ்சுக்கலாம். ராஜமன்னார் வெளியே போயிருக்காரு, ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் போயிருக்காரு. வந்தோடனே வரதா கிங் ஆகலான்னு மக்கிறாரு. அவர் வரவுக்கு முன்னாடி வரதாவே இல்லைனா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு வரதாவை போட்டு தள்ளிருக்கான பிளானிங். அப்போ சண்டை நடக்கும், வரதாவோட மூக்கு கடையை எடுக்க வருவாங்க. அப்போ பெல் அடிச்சுடுறாமா, எதுக்கு பெல் அடிக்குது அப்படின்னா, இந்த பெல் அடிச்சுட்டு அது ஒரு வந்து உங்களோட சட்டத்திட்டத்தில் ஒன்று, ஓட்டிங் எடுப்பது வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அதை எடுத்தோன்னே யாரும் யாருக்குள்ளே சண்டை போடக்கூடாது, சீஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லை, அது எதுக்கு சீஸ் ஃபயர் அப்படின்னா, யாரும் யாருக்குள்ளே அடிச்சக்கூடாது. இப்போ சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து எமர்ஜென்சியோடு ஒப்பிட்டு பாருங்கள், ஃபுல் அதிகாரமும் அவங்களுக்கு வந்துடும், எந்த போலீஸ்களுக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் அதிகாரம் இருக்காது, சென்ட்ரலில் தான் மொத்த அதிகாரமும் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, வாட்டிக்கனோட அந்த அட்மாஸ்பியரில் எப்படி அவங்க கட்டமைப்பெலாம் கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி கட்டிடக்கலை தான் இங்கே இருக்கும். உள்ளே வந்து கேட்குறாரு, யார் என்னோடய இது விஷயத்தை தடுத்தது, நான் இந்த பண்ண விஷயத்தை பெல்ல யார் அடிச்சதுங்கிறத நான் தான் அடிச்சேன்டா, எங்கள் அப்பா போட்ட ரூல்னால இங்கெல்லாம் தப்பிச்சிங்க, இல்லைனா எல்லாத்தையும் போட்டு தெளிவிடும் பார்த்து கொஞ்சம் மிரட்டிக்கிறப்போ அந்தம்மா, எழுது மிரட்டுறத பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஏன்னா ஒருத்தான் ஆள் மாதிரி தான் காட்டியிருக்காங்க, ஏன்னா அடுத்த பாட்டுக்கு முக்கியமான லீடே இவங்க தானேங்க. ஸோ அப்போ அவர் படிப்பார், இதை படிக்க சொல்லுங்கள் சாசனத்தை படிங்கன்னு சொன்னோன்னே படிப்பாப்பில் சீஸ் ஃபயர் போட்டாச்சு, இதுக்கப்புறம் யாரும் சண்டை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இங்கிட்டு ஏற்றி விடுவாப்பில் பாரவா நிபந்தனை அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்ருவாப்பில். ஏற்றி விட்டனே இவர் கேட்பார், கான்சாரில் வலிமை இருக்க வேண்டாம் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓட்டிங் எடுக்கிறது வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போய் போட்டுருவாப்பில. அதுக்கு இவங்க ஒரு ரூல் வச்சுருப்பாங்கல்ல, 9 நாள் டேட் இருக்குது, அந்த 9 நாளில் ஒவ்வொருத்தங்களாக ஓட் போடணும், ஓட் பண்ணி யாருக்கு அதிகமான ஓட்டு வருதோ அவங்க சீஸ் ஃபயரை வச்சுக்கலாம் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ஓட்டிங் ஆரம்பிக்குது. இங்கிட்ட அவங்க ஆர்மிஸ்லாம் இறக்குறாங்க, இந்த ஆர்மிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆர்மிஸ்லாம் வேர்ல்டு வார் 3 ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்போ சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போடுறதில் யார் ஜெயிக்கிறானோ அடுத்து ஒரு குறிப்பிட்ட அந்த டைமில் போகிற வரைக்கும் அந்த கூட்டம் தான் அந்த உலகத்தை ஆளும். இதுதான் மேட்ரு, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இதை நானும் சிம்பிளாக சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆர்மியை கூட்டிருக்காங்க, நம்ம யாரை கூட்டி வர போகிறோன்னு கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, படமும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கூட்டி வர போகிற ஆர்மி எங்கே திரும்பும், தேவாவை தேடி போகிறாங்க, தேவாவை கூட்டி வருவாங்க. தேவா அப்படி கூப்பிட்டோன்னே பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, சின்ன வயசுலேருந்து வந்தாலும் நம்மளுடைய வாலிப நண்பன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அன்பை பகிர்ந்து கொள்கிறாங்க. அவன் அம்மா பார்த்து டர்றாகிறாங்க, ஐயோ இவனா போன வட்டம் உள்ளே போயிட்டு இருந்த வயசாக இத்தனை கொலை பண்ணியா, திருப்பி கூட்டி போகிறாங்களான்னு அவங்க அம்மா பயப்படுது. கூட்டி போய் சாப்பாடு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, அவன் தடுமாறுறதை பார்த்தோன்னே என்னடா பிரச்சனை அம்மாட்ட சொல்லிட்டுறான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அதெல்லாம் அனுப்பவே கூட நினச்சிருப்பாங்க, பட் வெளியே சுற்றியில் வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம்ல, நம்மளை வந்து காப்பதற்கு இவனுடைய மரியாதையை அவன் இழந்தான்ல, சரி ரைட்டராக போயிட்டு வாடான அனுப்பி விட்ருவாங்கம்மா. இவர் அங்கே வந்துருவாப்பில், கான்சார் சிட்டியில் வராங்க. இங்கே டெக்னாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹை லெவலில் காட்டியிருப்பாங்க. இப்போ அது வச்சுருந்தா கூட ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம், இது 2010 வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த உலகம் டெக்னாலஜி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது இந்த விஷ்ணுன்ற ஒரு கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரை கேட்டுக்கோங்க விஷ்ணு, பக்கத்தில் பார்த்துக்கோங்கன்னா அந்த அம்பரலா குடை, அந்த குடை என்ன மீனிங் தெரியுமா, ஆசீர்வாதத்தின் சின்னம், நிறம் இருக்குல்ல அந்த மேட்ரு. இதை விஷ்ணுவோட எதை கனெக்ட் பண்ணுறாங்க, பட்டமிடும் திருவிழா, டிசிபி குரூப்புக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறது.
ஸோ இந்த கூட்டம்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தையை கடத்தி பல சித்திரவதைகள் பண்ணி கொண்டு வந்துருப்பான். இது வந்து பேரலாக நடக்கும். இவன் இந்த ரொட்டீனாக இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான், இந்த குழந்தையும் கடவுளை வேண்ட போகும். அதே டைமிங்கில் நம்மளுடைய கான்சாரோட உண்மையான வாரிசு உள்ளே வருது, அதாவது நம்மளுடைய தேவா உள்ளே வராப்பில். யாரை ப்ரோ நீங்கள் கொண்டுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரே ஒரு ஆள் தான், நேம்னா தேவராதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்திருக்காரு? ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. இவர் எந்த ட்ரைபுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக உள்ளே இருக்கவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இவன் வெளியே இல்லை, இவனுக்கு ட்ரைப்ஸ்லாம் தேவை கிடையாதுன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுவாங்க. உள்ள அந்த பொண்ணு சாமி கும்பிட ஆரம்பிக்கும். ஏ, சாமிலாம் கும்பிடாத, அதெல்லாம் வந்து யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. இது பேரலாலாம் நடக்கும். இவங்க சாமி கும்பிடுவாங்க, இவர் உள்ளேன்றாவார், அதாவது உண்மையான கடவுளே வருவாங்க. இந்த குழந்தை கடைசி என்ன சொல்லணும்னா, இந்த அஞ்சு வரல ஒரு ரேகை வைப்பார். இந்த ரேகை மூலியமாக தான் இவர் தான் அந்த வாரிசு, கடைசி வாரிசுன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. யார் கண்டுபிடிப்பாப்புன்னா, பாரவா கண்டுபிடிப்பாப்புல. இந்த பொண்ணு கும்பிடும், கடவுள் வராட்டியும் பரவாயில்ல, டீமன்னாச்சும் வரணும், அதாவது சாத்தானாச்சும் வரணும் அப்படி. இவர் சாத்தான் தானே, எல்லாத்தையும் அடிச்சு அம்சம் பண்ணிடுவாப்புல. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்கே தேவனும் கிடையாது அசுரனும் கிடையாது. இங்கே இருக்கிறது என்னென்னா, ஒரு ஆற்றல். அதை நல்ல வழியாகவும் பயன்படுத்தலாம், கெட்ட வழியாகவும் பயன்படுத்தலாம். நல்ல வழியாக பயன்படுத்தினா நீ தேவன், கெட்ட வழியாக பயன்படுத்தினா நீ அசுரன். இவ்வளோதான் விஷயம். பேர்கள் தான் மாறுமே தவிர ஆற்றல் ஒன்று தான். ஆனால் அதற்கான எதிர்வினியை நீ சந்திச்சு தான் ஆகணும். சார், உள்ளே ஒருவர் உள்ளே வரும்போது பேக் சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே சவுத் இந்தியா மேப்பை கவுத்தி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் டிங்கரிங் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஒரு மேட்ரு என்னென்னா, இவர் வரும்போது மொதல் நிழல்லாம் காட்டுவாங்க முன்னாடி. உள்ள ஒருத்தனை கூட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நியூஸ் போகுது. அது யார்? அந்த பையனை தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் லைட்டாக ஸ்னாப் மாதிரி காட்டுவாங்க. எந்த ஸ்னாப் காட்டுவாங்க அப்படின்னா, இவர் கடையத்தை கழட்டிக்கப்பட்டார்ல, அந்த ஃப்ரெண்டு வரான் உள்ள அப்படின்னு காட்டிடுவாங்க. சீஸ் ஃபயர் ஏழாவது நாளாக இருக்குது. எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. விஷ்ணுவை வந்து பதவி ஏற்ற சொல்வார் அவங்க அப்பா. அப்போ இங்கேருந்து ருத்ரா மெசேஜ் வரும். ருத்ரா கிட்டேருந்து ருத்ரா அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ருத்ரா அண்ணன் சொன்னால் என்ன வேணால் கேட்பேன்னொன்னே, மன்னார் வம்சத்தோட சேர்ந்த வரதா தூங்கவே கூடாது, நீ அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ரைட்ரான்னு சொல்லிட்டு போட்டு வம்பிழுத்துட்டே இருப்பாப்பில் அவனை. அம்பரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேட்டர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவன் வரதாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும்னு தேவராதாவுக்கு ரொம்ப கோவம் வரும். இவன் என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு இவர் தடுத்தடுத்து வச்சுட்டு இருப்பாப்ல. கடை சொல்லுவார், எவ்வளோ நாளைக்கு இவனை நான் ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறேன்னு தெரில, ஒரு நாளைக்கு இவன் வெடிச்சிருவான், அன்றைக்கி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டேவும் வரும். இந்த குழந்தைய வந்து இந்த கூட்டி போய் கூட்டி போய் சித்திரவதை பண்ணுவான்ல, இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். இவங்க ஓட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பாதியை கட் பண்ணிடுவாங்க தேவையில்லை. திருப்பி அந்த குழந்தைய பிடிக்க வரான், அதாவது விஷ்ணு வராப்பில் பட்டை விடுவாப்பில், அந்த பட்டை தடுத்து விடுவாப்பில், ஒரு பொண்ணை தூக்கிட்டு போவாப்பில். புரியுதாங்களுக்கு? இந்த ஆளுக்கு தான் சிறார் பள்ளி நடத்துகிறாங்க. இவர் தான் வந்து திருச்சிராப்பள்ளி நாயகன்றாங்க. ஐயோ, கொடுமை விடுங்க, பார்த்துக்கலாம் அப்புறம். இது வரதாக்கு மட்டும் தெரியக்கூடாது, நம்ம போகணும்னு சொல்லி போவாங்க. இதே மாதிரி திருப்பி ட்ராமா நடக்கும். நடக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வரதா வந்துருவாப்பில், கை கட்டி நிற்பார். பட் இந்த குழந்தைய திருப்பி பிடிக்கும் போது விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவன் இப்படி தான் குழந்தைய சித்திரவதை பண்ணிட்டே இருக்கான்னா டக்குன்னு கடுப்பாயிடுவான். கடுப்பானோன்னு நிழலை காட்டுவாங்க, கை கட்டிட்டுன்ற கையை எடுத்துருவான். கை கட்டி இருந்தது எடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களை அடித்து தம்சம் பண்ண போகிறான்னு அர்த்தம். இப்போ வரதா என்ன பண்ணுவான், கண்ணை முடிப்பான், நீ என்னமோ பண்ணிட்டு போப்பான்னு கண்ணை முடிப்பான். உள்ள அடித்து பூந்து தம்சம் பண்ணிப்பான். அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பேசிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். நீங்கள் வந்து கடவுள் வழிபடுறது ரிச்சுவல்ஸ் ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க, கடவுளை வழிபடணும்னா பலி கொடுக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். நல்லா ஒரு மந்தைக்கு போய், மார்க்கெட்டுக்கு போய், ஒரு நல்ல கொளுத்த ஆடை பிடிச்சிட்டு வந்து, நல்லா மாலை மாலையெல்லாம் போட்டு, அதை அலங்காரித்து மஞ்சள் தண்ணியை போட்டு பூசி, தலையை நல்லா உலுக்கி ஆடும் போது கழுத்தை அறுத்து பலி கொடுக்கணும், அப்போ தான் அவங்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்யும் சொல்லுவார். அப்போ இப்போ ஆப்போசிட்டில் இந்த கேரக்டரை அப்படியே ஒரு ஆடு மாதிரி காட்டுவாங்க, சும்மா அப்படியே சிமிலராக காட்டுவாங்க. இதுதான் அந்த பலி ஆடுன்றதை காட்டுவாங்க. பலி மேடரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் முழுமையான காளி ஆற்றலை எடுத்து பார்ப்பில, அது மெயின் இருள் ஆற்றலை கையில் எடுத்து சண்டை போடுறாப்புல. இவங்க இந்த ஒரு மாதிரி ஒரு யா யான்னு சொல்லி ஒரு மியூசிக் போடுவாங்க. உண்மையில் இது பயங்கரமாக கூஸ் பம்ஸ் ஆகுது. இந்த மியூசிக் கேட்கும்போது இந்த யான்ற வார்த்தை உச்சரிப்பு எனக்கு உள்ள ஒரு மாதிரி கூஸ் பம்ஸை உருவாக்குது. எப்போ கேட்டாலுமே அது ஒரு கூஸ் பம்ஸை உருவாக்குது. அவர் கூட இருக்க அந்த பாபான்னு சொல்லுவாங்கள்ல, இவர் சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவாங்க அவனை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், அவன் கொண்டு வேணாம் கொண்டு வேணான்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு கடுப்பு வருவாப்பில், பிடிச்சி தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட காலத்தில் வஞ்சு அவனை முதல் போட்டு தெளிஞ்சிருவாப்பில். எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த காளியம்மான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கடவுள் வந்து பேர் வந்து வெளியே தமிழில் டப்பில் வந்து காளியம்மான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையில் என்ன பேர் சொன்னாங்கன்னு தெரியல. இந்த அம்மன்ற சொல்கிறக்கூடிய இந்த கடவுளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவனுடைய கைகளை நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய மீனாட்சி அம்மனோட கைகளையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக அம்பானி அக்கா இருக்காங்கல்ல, அம்பானியோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க காட்டின கையச்சையும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. விஷ்ணுவை தூக்கி சொறிடுவாப்பில், கழுவேற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே கழுவேற்றத்தை விஷ்ணுவை தூக்கி சொருகிறாங்க. இதை அப்படியே டிசிபி என்ன சொல்லுவாங்க, நம்ம விஷ்ணுவை கொச்சப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாப்பில. ஆனால் விஷயமே வேற இங்கே, அது அப்புறம் பேசலாம். நம்மளை நம்ம அளவுக்கு தெரியும் என்ன மாட்டேன்னு. இந்த பாட்டியம்மா வந்து தொட வருவாங்க, வர ஒரு பயன் சொல்வார், எது தொட வரீங்க கேட்டால், நீ உண்மையான ஆள் தானோன்னு சொல்லுவார். ஐ மீன், இது நல்ல வரைக்கும் உண்மையான ஒரு ஆம்பளைங்க இல்லவே இல்லை, நீ தாண்டா வந்திருக்க, கடவுள் மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி அவன் பாட்டியே பயங்கரமாக
அந்த வைப் கொடுப்பாங்க. அப்புறம் விஷயம் எல்லாத்துக்கும் போகுது, விஷ்ணுவை கொண்டு விட்டேன்ட்டு எல்லாருக்கும் விஷயம் போகுது. அப்போ வர பாரவாக்கு மெசேஜ் போகுது, அவன் தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இவன் தான் அந்த சௌரியங்கன் வம்சத்தோட உண்மையான வாரிசுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ரிவீல் பண்ண மாட்டாங்க, கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இங்கே சண்டை நடக்குது, இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டி போயிட்டு இருக்காங்க. தேவாட்ட சின்ன குழந்தைய சித்திராவை பண்ணிட்டு இருக்கான், அதை எப்படி சும்மா விட முடியும்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் சாரியும் கேட்டுருவாப்ப. இங்கிட்டு இவர் பிலால் வந்து ஹீரோயினி கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாரு. இதான் நடந்துட்டுருக்கு, ஏன் அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே இவன் எவ்வளோ கோவப்பட்டான்னு தெரியல, அவள் எல்லா பெண்கள்கிட்டையும் அவங்க அம்மாவை பார்க்குறான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. தந்தானி நானே அந்த மிஸ்ஸியை போட்டாங்க, அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா சென்டிமெண்ட்டு எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன், இந்த உண்மையிலே இந்த ஆற்றல் எடுக்கிற ஆளுக்காக இருக்கட்டும், மக்கள் மேலே அன்பு காட்டுறங்களாக இருக்கட்டும், அம்மா சென்டிமெண்ட் உள்ள ஆளாக தான் இருப்பாங்க. அது என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, வேலம்கடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலம்கடின்றது வந்து வேட்டிக்கன் நான் வச்சுக்கோங்க, வேட்டிக்கனை தான் வேலம்கடின்னு சொல்லுவாங்க. பேர்கள் தான் மாறும், அந்த அட்மாஸ்பியர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு கூட்டி வாங்க, ஜட்மெண்ட் அங்கே தான் கொடுக்கணும்னு சொல்லி கூட்டி விடுவாங்க. இங்கே இந்த பிரச்சனைலாம் அப்புறம் பார்க்கலாம். இங்கிட்டு மாற்றி மாற்றி ஏற்றி விடுவாங்க, சண்டை போடுவாங்க, இதெல்லாம் தேவை கிடையாது, கட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்மிக்கு இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, யாரும் கன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லோரும் வந்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸோட லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரிகர்லாம் அந்த புல்லட்ஸ்லாம் எடுத்து தனியாக அவங்க சொல்லி எடுத்து வச்சுருவாங்க. இங்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இவன் தான் விஷ்ணுவை கொண்டா வேண்டாம் காட்டுவாங்க, 25 பேரை கொண்டிருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. 7 விஷ்ணு, 7 7 கலர் என்னது, ஆசீர்வத்தோட கலர். அதை அழிச்சது யார், நம்ம ஆற்றலில் காட்டுறாங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த இடத்த பார்த்தீங்களா, வேலங்காடி வேட்டிக்கன் நோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வருவாப்பில் வரதாவை எதுவும் பண்ணாதீங்க, நான் தான் பண்ணேன்னு சொல்லி கெஞ்சுவார், ஒத்துக்க மாட்டேன், அடிச்சு கையை வெட்டிடுவாப்பில், அவனை தொடாதுன்னு சொன்னேன் இல்லை, திருப்பி திருப்பி தொட்டுக்கிட்டுருக்குன்னு கழுத்து ஏற்றிக்கிடுவாப்பில், கடுப்பாயிடுவார். இவனோட சும்மா விட்டுருக்கீங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு உள்ளே வரேன் இறங்குவாங்க. அப்புறம் இங்கே பிரச்சனை பெருசாகிடும், தலையை வெட்டிடுவாப்பில், எல்லோரும் ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்புறம் திருப்பி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க, தலையே தூக்கிட்டாங்க அப்படின்னோடனே பெரிய கேஸ் ஆயிடும், இங்கே எல்லாருமே செத்துடுவாங்க. அப்போ இந்த பண்டித்துன்ற கோமாளி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாப்ல, என்னை இங்கே மீட் போட்டு வச்சுருக்கீங்க, அவன் ஃபுல் வால்யூமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சாலும் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு இந்த ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எல்லாம் ஸ்னாப் ஸ்னாப்பாக தான் காட்டுவாங்க. ஹீரோயின் சொல்லும், உண்மையில ஒரு பைத்தியக்காரன் தான் கூட்டி இருந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆமாம், இங்கே இருக்க மாதிரி தான் எல்லாம் பண்ணுவேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். இன்னொரு நல்லா ஃபன்னாக இருக்கும், இந்த வரதாவோட தம்பி ஒரு பேசுவான், மொதல் விஷ்ணுவை கொண்டான்னு சொல்லி நம்ம தூக்கிட்டு உள்ளே வந்தாங்க, விஷ்ணுவை கொண்டாங்கன்னு சொல்லி ஜட்மெண்ட் நடக்க போகுது, அங்கே போய் அவன் அப்பனை போட்டுத்தல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அது நல்லா ஃபன்னாக இருக்கும். அப்போ கேட்பான் அண்ணன்ட்டு, அண்ணே நீ வானே, இவனை பற்றி நீ ஒரு விஷயம் சொல்லுவேல சின்ன வயசில் ஓயாமல், இவனுக்கு ஒரு பேர் நீ நிக்னேம் வச்சேன்னு சொல்லல, அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு, ஞாபகப்படுத்துன்னு சொல்லாமல் போயிடுவாப்பில். அப்போ இங்கே வரதாட்ட திருப்பி மன்னிப்பு கேட்பார், ஒன்னையாவும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி சாரி கேட்பாப்பில், அப்புறம் வரதாவும் சாரி கேட்பார், ஏன் சாரி கேட்குறாரு அப்படின்னா, உன்னை அதுக்குள்ளே கூட்டி வந்துருக்கக்கூடாது, நீ தனியாக இருந்தால் வேற எங்கேயாவது இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பேன், நான் தான் தேவலாமல் உனக்கு இதுக்குள்ளே இழுத்து விட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். நோட் பண்ணிக்கோங்க, ட்வின்ஸ் கேரக்டர், ரெண்டு பேரும் இரட்டை பிரிவு மாதிரி இருப்பாங்க. காட்டுற அந்த சிறையை நல்லா நோட் பண்ணிங்க, இரட்டை சிறி. இதை நோட் பண்ணி பாருங்க, அவர் எங்கே இருப்பார், லெஃப்டில் இருப்பார், இவங்க ரைட்டில் இருப்பாங்க, சூரியன் சந்திரன். இவர் வந்து வான் பண்ணுவார், நீ எதுவும் பண்ணக்கூடாது, நாளைக்கு நடக்கிற திட்டங்கள்ல வந்து நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ரங்கா இருக்கா பிள்ளையில, அவருக்கு வரதாமல ஒரு கடுப்பு, ஏன்னா அவரை கொண்டாதான் இந்த இடத்துக்கு வர முடியுன்ற வரதாமல கடுப்பு. இவருக்கு தான் தம்பியை போட்டு தரணும்னு ஒரு எண்ணம், அதனால் ரங்கா கூட டீம் சேர்ந்துருவாப்பில். ரங்கா வந்து வரதாவை போடுறதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாப்பில், ட்ரக்ஸ்லாம் கொடுத்து சாம்பியை மாற்றி வச்சுருப்பாரு. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் சரக்கு கொடுத்து போதையாளாக்கி எல்லாம் பைத்தியக்காரனாக ஆக்கி வச்சுருக்காங்க. குடிக்க காசு தெரிஞ்சு சொல்லி ஆத்தாமல அம்மிக்கலை போட்டு கொண்டு போடுற ஊர் தானே இது, அந்த ஜாம்பி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. இது படத்துக்காக வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா ரொம்ப பெருசாக காட்டியிருக்காங்க, ஆனால் நிஜ லைஃப்லேயும் இந்த ஜாம்பிஸ்லாம் இருக்க தான் செய்யுது. காட்டிகிட்டு இருப்பாங்க, 100 பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ரெட் கலர் கலரை பார்த்தாங்கன்னா பிச்சு எரிஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கலரோட அந்த இம்பேக்ட் எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ ரமா வந்து மிரட்டிக்கிட்டு போவாங்க, வரதா இங்கே இரு, நீ நம்ம வம்சமாக இருந்தால் பெருசாமல் இருக்கணும், அங்கே ஓட்டிங் பொருள் ஏதாச்சும் சிக்கல் பண்ண உன்னை நானே போட்டு தள்ளிடுறேன் சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம ரத்தமாக இருந்தால் நீ இதை உண்மையாக நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார், ஃபைனலி நம்மளோட டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாரவா சொல்லுவாப்பில், ஏன்னா இவர் சௌரியங்க தானே, ஆனால் என்ன சொல்லுவார், இவர் மன்னர் வாரிசுன்னு சொல்லிட்டு மன்னர் வாரிசோட அந்த குயினே கல்யாணம் நிற்பாப்பில். எப்படி விட்டாலும் பாருங்க, அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப இங்க நம்ம ராஜமன்னார் இறங்கிட்டாப்ல, உள்ள வந்துட்டாப்ல, உள்ள வந்தோடனே இங்க எல்லாரும் பதறிவாங்க, உள்ள இறங்கி வந்து ஓட்டிங்க அவர் போட்டு போயிருவாப்ல, அந்த ஓட்டிங்க 48-48 ஓட்டு நான் வச்சுக்கோங்க, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும், கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும், எங்க கணக்கு பேசுறாங்க. இங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் பேசிப்பாங்க, எனக்கு அவங்க ஓட்டு போறதுலாம் பிரச்சனையே கிடையாது, நீ யார் பக்கம் ஓட்டு போட போற அதான் முக்கியம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. நீ போடுற ஓட்டுல தான் நம்மளுடைய எதிர்காலமே இருக்குன்னு சொல்லி பேசணும்னே வரதா என்ன பண்ணுவாப்ல, சண்டைய எத்துப்பாப்பில், நம்ம வேட்டையாடுவோம், ஏன்னா வேட்டையாளனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, வேட்டையாடக்கூடிய ஒரு ஆளை வேட்டையாடாமல் விட்டுருக்கிறது தான் பெரிய தப்பு, வேட்டையாடலாமான்னு சொல்லிட்டு பேசுவாங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதே டைலாக் தான். ஸோ ரைட்டராக சொல்லிட்டு இவங்க பேசிடுவாங்க, 12:01 நைட்லேருந்து இது அமுல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பரதா ஊத்திட்டு வந்து அந்த ரத்தத்தை பூசி அந்த ஜாம்பிக்கு பலியாக்க பார்ப்பாங்க, இவங்ககிட்ட இந்த குழந்தை சாமி கும்பிடுக்கும்.
இங்கே வெட்ட வருவாங்க இல்லை, இந்த பலி கொடுக்க வந்திருப்பாங்க, சிபி அந்த வர்தாவோட தம்பியை பலி கொடுக்க கூட்டி வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு இல்லை, ஸோ அதனால் பலி கொடுக்க கூட்டி வந்திருப்பாங்க. இங்கே டேட்டு போடுற ஒரு அக்கா உட்காந்துருக்கும். இந்த அக்கா வந்து சொல்லும், உன்னை கொல்ல போகிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ என்ன டேட்டு குத்த வரியா, உனக்கு அது தெரிஞ்சிருச்சான்னு சொன்னால் இந்த அம்மா சுற்றி பார்க்கும், இவன் அவங்களெலாம் கொள்றத கண்ணுக்கு தெரியும். சிரிச்சுக்கிட்டே சரி ரைட்டு என்ன டேட்டு குத்தணும்னு சொன்னால் என் கண்ணில் என்ன தெரியுதுன்னு பாரு, அதை அப்படியே குத்துன்னு சொல்லுவாப்பில். அவங்க கண்ணில் என்ன தெரியுது, ஒரு அரக்கத்தன்மை தெரியும், அதே மாதிரி ஒரு டேட்டுவை குத்தி விட்ருவாப்பில. இங்கிட்டு வர்தாவை கொள்றதுக்கு ஜாம்பி இறக்கிருப்பாப்பில, இல்லை இவர் சண்டை விட்டு பறக்க விட்டுருப்பாப்பில. இன்னொரு பக்கம் இந்த ஜாம்பிலாம் ஓடிட்டு இருக்கோம், ஏன் ஓடுதுன்னு பார்த்தா அங்கே பல பேரை கொண்டுட்டு ரத்தத்தோட வந்திருப்பேன், அதனால் இதை விட அதிகமான ரத்தமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்க, அதனால் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி தேவாவை காட்டுவாங்க. தேவா கையில் தான் டேட்டோட வராப்பில், அதாவது உண்மையான மனுஷர் இறங்கிடுச்சு, அதாவது அரக்கர்கள் இறங்கிட்டாங்க, அசுரர்கள், நாம தான் அசுரர்கள். இங்கே இடம் பொருள் எவையில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ நினச்சி ஒருத்தனை ட்ரக்ஸ் கொடுத்து தாண்டா பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்க, அவன் பிறந்ததுலேருந்தே பைத்தியம் தாண்டா, யாரும் பேசி கேட்க மாட்டான்டான்னு சொல்லிட்டு இவரை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அவன் வேட்டையாரத்தை நீ பார்த்ததில்லை இல்லை, எம்ஏ அவன் கண்ணு முன்னாடி வராமல் பார்த்து சொல்லி நல்லா பில்டப் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் அந்த பில்டப். வந்து பறக்க விட்டுட்டு போகணும், ஏன்டா அவள் நேரம் ஆச்சுங்கடா, டேட்டு குத்த லேட் ஆயிடுச்சுப்பா, ஃபன்னு காமெடி அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை போடும் போது பேசி நிறையா பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, 25 வருஷம் ஏன் வரல, நீ ஏன் கூப்பிடலன்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமே இதில், இந்த மன்னார் வம்சத்துலேருந்து நான் எதுக்காக நான் வெளியே போனேன்னா, இங்கே மிகப்பெரிய ஒரு ஆயுத விஷயம் நடந்திருக்கு, நம்ம குடும்பத்தில் ஆரம்பத்துலேருந்து நம்ம வயலன்ஸோடு இருக்கவங்க தான், ரத்தம் பார்த்தவங்க தான், அதாவது ரத்தம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க, இதை வடிவேல் சொல்கிற டைலாக் தான், இவங்க ஆல்ரெடி காட்டாங்க தான், இவங்க வந்து இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருக்காங்க அவங்களோட முருக்கத்தனத்தை, இப்போ அந்த சீஸ் ஃபயர்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு அடிச்சுட்டு சாராங்க, இவ்வளோ தான் விஷயம். இவங்க அடிச்சுட்டு சாரதுக்கு மக்கள் தான் பாவம் கோமாளி. அப்போ சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கே நான் எதுக்காக வெளியே போனேன் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு வர்த்தா என்ன சொல்லுவார், எனக்கு இந்த ஒட்டுமொத்த கான்சார் வேணும்னு கேட்டுருப்பாப்ல, நம்ம இடத்த ஆட்டையை போடுறது தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதாவது என் இடத்துக்கு வரது தான் எல்லாம் ஆசைப்படுறாங்க, அதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி பாரவா பற்றி பேசுவார். பாரவாமா அப்படின்ட்டா, ஆமாம் பாரவா சௌரிங்க வம்சத்தை சேர்ந்தவன், பண்டித் எதுக்கு ருத்ரா கொண்டு வந்தோம், ருத்ரா வந்து எதுக்கு பண்டித்தை கூட்டி வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா, பண்டித் என்ன பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. ஒருவேளை அடுத்த பாட்டில் சொல்லுவாங்களோ என்னமோ, இந்த பண்டித் ருத்ரா ரங்கா இவங்க எல்லாமே இப்போ கல அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் தான், அவர் சொல்லுவார் ட்ரைப்ஸ் தான், அதை நீங்கள் யாரும் நீங்கள் தான் தேடிக்கணும். மிகப்பெரிய ஒரு ஆயுத கன்சல்மெண்ட் நடந்திருக்கு, அது நம்ம கான்சர்ல தான் போயிருக்கு, யாரும் தேடி பார்க்கும் போது தான் வாலி, வாலி கூட்டம் யாரும் தெரியுதா உங்களுக்கு, ராவணன் மகாபாரத போரில் வாலி யார் தேடுங்க. ஓகே இவர் சொல்லுவார், நமக்குள்ளே எது தெரியுமா அவ்வளோ பிரச்சனை, இந்த வாலின்றவங்க யார், நம்ம ஏன் தெரியுமா நம்மளை வந்து அவன் விட்டு வச்சிருக்கான், நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால் நமக்குள்ள நம்மளே அடிச்சுட்டு செத்துருவோம்னு அவனுக்கு தெரியும், அதனால் நம்மளுக்குள்ளாம மறிக்கான், நம்ம ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம தான் பெரிய ஆள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். இந்த டைலாக் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராமாயண போர் தான் நடந்துருக்கு, அது ராமாயண போரில் ராவணன் கூட வாலி நின்றுருந்தான் தான் கதையே மாறி இருக்கும், ஆனால் ராவணன் வாலி வந்து எங்கே போய் நின்னான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாம் ஒன்று செஞ்சுருவாங்க, கன்னியார் வம்சம் எல்லாம் ஒன்று செஞ்சது. கடைசி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று செஞ்ச ஞாபகம் இருக்கா, இவ்வளோ பெரிய கோட்டையில் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்து நான் ஏன் இவ்வளோ அலர்ட்டாக இருக்கேன்னு தெரியுமா, சௌரியங்க வம்சத்தை பற்றி பேசுவாப்பில். பாரா வந்து சௌரியங்க வம்சத்தை சேர்ந்தவர், இந்த ட்ரைப்ஸ்லாம் அவங்களை அழிக்கும் போது எவனாவது ஒருத்தினாச்சும் உயிரோட இருப்பான்ற பயத்தில் தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க போது காட்டுவாங்க, இங்கே சௌரியங்க கூட்டம் பொழைச்சிருக்கும், பொழைச்சிருந்தா அவங்க இவ்வளோ நாள் அந்த குழந்தைங்களாக இருக்கும் போது கொல்லும் போது ஒரு சாக்கடைக்கில் மூடி வச்சுருந்தாங்க இல்லை, அவங்கெல்லாம் வளர்ந்து வந்திருப்பாங்க. இங்கே யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக, ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காப்ல. பாரவா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நாங்கள் இவ்வளோ நாள் வீரியத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணமே இந்த நாளுக்காக தான் சொல்லுவாங்க. இந்த சௌரியங்கன்ற ஒரு கேரக்டர் வந்து கிரீன் கலரில் ஒரு மாதிரி ஆயில் தேய்ச்சிப்பாங்க முதுகில், இதை எதை நீங்கள் குறிக்கணும்னா நாகரில் குறிச்சிக்கோங்க. ஓகே இங்கே ரெண்டு தன்மை இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ண இந்த டேக்காக தான், நாங்கள் தான் அதுமாதிரி சண்டை போட போகிறோம் சொல்லி உள்ளே இறங்குவாப்பில். எங்களுடைய குலசாமியே கொண்டுட்டிங்களா, இனிமேல் உங்களை அழிக்கிறதுனா என் வேலையை சொல்லிட்டு உள்ள இறங்குவாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, மிஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு தெரியுமா தாராவா, தெரியுமா தாராவை பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. யாராவது முத முதல்ல அந்த சௌரியங்க வம்சத்தோட லீடர் அவரோட அவரை நீ கொண்டுட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னா, அவரோட பையன் என்ன உயிரோட தான் இருக்கான்னு சொன்னோன்னே இவன் டர்றாரு, ஐயோ அப்பாடு, ஏன்னா இங்கே சௌரியங்க இருந்தாலே பயம், அந்த சௌரியங்க வம்சத்தோட லீடரோட பையனே இன்னும் உயிரோட தான் இருக்கானோன்னு இவங்க ரொம்ப பயம், அவனை காப்பாற்றி விட்டது யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, வரதா தான் தேவாவை காப்பாற்றி வெளியே அனுப்பியிருப்பாப்பில் இங்கேருந்து. ஸோ அந்த மேட்டரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரமா மிரண்டுறோம், ரமா வந்து எல்லாத்தையும் மிரட்டும் ஆனால் ரமாவை மிரண்டுறோம், சௌரியங்க வம்சத்தோட லீடரோட பையனை இன்னும் இருக்கான்னா இது பெரிய போராயிரம்ன்றது தெரியும், அதாவது வேர்ல்டு வார் ஆயிரும்னு எங்களுடைய தலைவன் சொல்லி காட்டும் போது நம்மளை இங்கிட்டு காட்டுவாங்க, இங்கிட்டு தேவா வந்து என்டர் ஆகிறதையும் காட்டுவாங்க. தேவாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய சௌரியங்கன் தான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்கள மாதிரி அந்த சிம்பிள்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாப்பில். இவங்களுக்கு இப்போ தான் தெரியுது, தேவா சௌரியங்கன்னு சொல்லி இவங்களும் சாக்காகிறாங்க, இந்த அம்மா டர்ராயிருச்சு பயங்கரமாக, டே கான்சரில் நம்மளுடைய ஆர்மியெல்லாம் பயங்கரமாக வலுப்படுத்துங்கடா சொல்லி வலுப்படுத்த சொல்லுவாங்க. இந்த அரியணை, இந்த அரியணை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் ஊடாலே மறந்துட்டேன், உள்ள அந்த அரியணை நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். இதை நான் இஸ்ரேலோட ஏன் இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, வேறு எங்கேயுமே அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதா, அந்த அரியணையில் மேலே அந்த சக்கரம் இருக்கும் பாருங்கள், அந்த சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொடி இருக்குது, அந்த ஸ்டார்,
நோட் பண்ணி பாருங்கள். எல்லா ஆர்மியும் உள்ளே வருது, மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்குது. இங்கே என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய பாரவா இவங்க உள்ளே ஒருத்தன் ஜெயிக்க கூடாதுன்னு வாங்கி உலக போரில் மக்கள் தொகை பறிப்பு. அப்போ சொல்லுவார் நம்ம ஆள், இவனுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டேன்ல, அவனுக்கு நான் வச்ச பேர் செல்லார் அப்படின்னு சொல்லுவாப்பில். அப்போ தான் இங்கே இவரோட ட்ரைப்ஸோட அந்த லேம்ப் இருக்குல்ல, அந்த லேம்பை காட்டும் போது ஃபுல்லாக க்ரீனாக ஆகும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய செல்லார் இருக்கார்ல, அவர் க்ரீனாக மாறுறாரு. நாகர்கள் உண்மையான தலைவர்கள், அதாவது இந்த திருட்டு பயில் இருக்காங்க இல்லை, உலகத்தை ஆளணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை, அந்த திருட்டு பயில கூட்டத்தில் உண்மையான வாரிசு யாருன்னா நாகர்கள் தான். ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் முன்னாடி உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளை உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரலல் யூனிவர்ஸை கொடுத்தானுங்க, அதாவது இணை பிரபஞ்சம் கொடுத்தாங்க. அவங்க போனாங்க, அவங்களில் ஒரு சில ஆள் நடமண்டான ஆள் இருப்பாங்க இல்லை, அந்த தற்கூரியெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. அது இருக்கு நம்மளுக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்க போர், அதை நம்ம டைம் குள்ளே பார்த்துக்கலாம். ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாதிரி கம்பெனி நான் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை இன்னொரு தடவை பாருங்கள், எல்லா வீடியோவும் கனெக்ட் பண்ணி ஒரு முழு வீடியோவாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பிச்சு பிச்சு போட்டிருக்கேன், இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன். பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாகே நான் விட்டு வச்ச பாகே, எங்கேயோ எப்படியோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பாகே, அந்த பாகே எவ்வளோ யுகாதனாலும் தொடுத்துட்டே இருக்கும், அதை மொத்தமாக முழுசாக முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்லை, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்லை, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம் இந்த பேட்டை வாயிலுக்கு.